தங்கள் படங்களுடன் வெளியாகும் அனைத்து படங்களும் வெற்றி பெற வேண்டும். கோவையில் நடிகர் அருளிதி பேட்டி. இயக்குநர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நடிகர்கள் அருளிதி, அருண்பாண்டியன், நடிகைகள் பிரியா, பவானி சங்கர் ஆகியோர் நடிப்பில் டிமாண்டி காலனி இரண்டும் பாகம் திரைப்படம் உருவாகி ஆகஸ்ட் 15 திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ரசிகர்கள் பலரின் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் இந்த திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் திரைப்படக்குழு ப்ரமோஷன் வேலைகளில் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக படக்குழுவினர்களான நடிகர்கள் அருளிதி, அருண்பாண்டியன், முத்துக்குமார், நடிகைகள் பிரியா, பவானி சங்கர், அர்ச்சனா, இயக்குநர் அஜர் ஞானமுத்து, தயாரிப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர் ஆகியோர் கோவை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். அருளிதி பேசியபோது, இந்த திரைப்படம் அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகத்தை தழுவி இந்த இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக பேய் படங்களைப் போல் அல்லாமல் புதுவித அனுபவத்தை கொடுக்கும் எனவும், திரையரங்குகளுக்கு சென்று பார்த்தால் அந்த அனுபவத்தை உணர முடியும் என தெரிவித்தனர். டிமாண்டி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சோனே அந்த படத்துக்கு நாங்களாம் எதிர்பார்க்காததை விட ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அந்த படம் முடிஞ்சோடனே லைக் ஒரு 6-7 மந்த்ஸ் கழித்து நான் தான் அஜய்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐ திங்க் நம்ம பார்ட் 2 எடுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பார்ட் வந்து மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்குன்னும் போது அவர் என்ன சொன்னார், நம்ம பார்ட் 2ன்றது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்த்து இல்லாமல் ஒரு நல்ல கதை அமைஞ்சால் மட்டும் எடுப்போம் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு ஒரு நாள் சொன்னார், ஒரு நல்ல லைன் வந்து ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி தான் இந்த ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது வந்துட்டு அஜய், அப்புறம் ஒயிட் நைட் என்டர்டெயின்மெண்ட், மணி அண்ணனும் காசி சாரும் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் படிப்படியாக அது வளர்ந்து கடைசியில் வந்து ஒரு படம் வந்து வெளியில் ரீச் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கப்புறம் இப்போது throughout the world இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமா தெரியும். ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா, நீங்க தான் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விடணும். அஜய் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பிரதர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்ச உடனே இருக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. பட் ஒரு கரெக்டான கதை இப்போ அமைஞ்ச உடனே இருக்கான வர்க்ஸ் இமிடியட்டா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட யூஸ்வலாக மற்ற படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை யூஸ் பண்ணிப்பாங்க, பட் வேற ஒரு ஸ்டோரி வேற ஒரு களமாக போவாங்க. அப்படி போகாமல் நம்ம அந்த ஸ்டோரி எந்த இடத்துல விட்டோமோ அதுலேருந்து ஒரு கன்டினியூஷனாக ஒன்று பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பில்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம். ஸோ படம் August 15 ரிலீஸ் ஆகுது, பார்த்து நீங்கள் தான் உங்களோட ஃபீட்பேக் சொல்லணும். நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு அஜய்ட்ட பேச சொல்ல அந்த படத்தை பற்றி, நான் வந்து ரொம்ப சந்தோஷம். டெக்னாலஜி ஃபீல்ட்ல இருந்து லைக் ஐ மீன் ரன்னிங் குளோபல் கம்பெனி வந்து மீடியா என்டர்டெயின்மெண்ட் என்ன பண்ணணும் வந்து வேர்ல்ட் கிளாஸா மூவிஸ் மட்டும்தான் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அப்போ வந்து அஜய்ட்ட பேச சொல்ல வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சிச்சு. அதாவது அருள்நிதி ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஒரு ஷார்ப்பான ஆக்டர். அதுக்கப்புறம் பிரியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் தெரியும், லைக் அருண் சார், அர்ச்சனா, எல்லாரும் வந்து வெரி வெரி குட் டீம் வித் அன் அமேசிங் ஸ்டோரி. அந்த இது மட்டும் இல்லை, இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் பார்க்குறேன். இது வந்து அந்த மியூசிக் எப்படி இன்கார்பரேட் ஆகிருக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ், இன்னொரு கிராஃபிக்ஸ் அரௌண்ட், ஒரு நான் பார்த்தது வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி ஒரு மூவியா இருந்துச்சு. அதனால பிக் பண்ண சொல்ல வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சு. அது அது வந்து நீங்க எல்லாமே August 15 வந்து தியேட்டர்ல பார்க்க சொல்ல தெரியும். அதாவது இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு பயங்கர ஸ்டோரி, அதுக்கப்புறம் டீம் அமேசிங் டீம், கிரேட் யூனோ கேஸ்ட், கிரேட் மியூசிக், அதுக்கப்புறம் டெக்னாலஜி இந்த படத்துல வந்து நிறைய இன்கார்பரேட் பண்ணிருக்கு. எல்லாரும் போய் பார்க்கறது, நீங்க வந்து பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேட்டிங் வந்து UA ரேட்டிங், இது வந்து சும்மா கோரியான படம் கிடையாது. இது வந்து ரொம்ப லாஜிக்கலா லைக் ஒரு வெறுவெறுப்பா ரொம்ப எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு மூவியா இருக்கும். அதனால ரொம்ப எக்ஸைட்டட். தேங்க்யூ அகெயின் ஃபார் ஆல் விசிட்டிங் இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி
புதுசாக நான் எதுவும் சொல்லிட போகிறது கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம். ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து உழைக்கிற மாதிரி இதுலேயும் பெரிய டீம் உழைச்சிருக்கோம். படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிடுறோம், பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி நாங்க களத்தில் சந்திப்போம், வர்க் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணிருக்காங்க இந்த படம். சோ எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட வர்க் பண்ணிருக்கேன். இந்த முறை அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். ஆனா அவர் வந்து அதே சில்ட் சர்காஸ்டிக் ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. அதான் சார், இப்போ அதெல்லாம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ், ஆனால் அது வந்து ஹாரர் காமெடி இருக்கும். நம்மளுது வந்து பியூரான ஹாரர் ஃபிலிம். இந்த மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் ப்ராப்பராக ஒரு பயமுத்துறதுக்கான ஒரு ஹாரர் ஃபிலிம். அதே பேட்டர்னில் தான் இருக்கும். நாங்கள் கான்ஃபிடண்டாக இருக்கும், நல்லா வந்துருக்கு. ஒரு அதான் இது வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்றதுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். தியேட்டரில் பார்த்தா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே நம்ம. இப்போ ஹாரர் மூவி எந்த அளவுக்கு இருக்கு சார்? இப்போ இங்கிலீஷில் ஈவில் டெட் எல்லாம் வந்து பயங்கரமான மியூசிக் எல்லாம் போட்டு இது பண்ணாங்க, தமிழ் படம் அந்த அளவுக்கு அதே இதில் கொண்டு வர முடியும் இல்லை சார்? நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக எடுத்த எல்லா படங்களும் ஹிட். நீங்கள் தமிழில் கரெக்டாக எடுக்கப்பட்ட பேய் படங்கள் எல்லாமே ஹிட். நீங்கள் யாவரும் நம்பி பாருங்கள், மாயா பாருங்கள், இந்த மாதிரி அந்த எல்லா இப்போ ரீசெண்டாக இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி பேச்சின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு அதுவும் ஹிட். ஸோ ஹாரர், அந்த பியூர் ஹாரர் ஜானருக்கு எப்பவுமே ஒரு ஃபேன்ஸ் குளோபலாக இருக்காங்க. அது கரெக்டாக பண்ணால் அது எப்பவுமே சக்ஸஸ் ஆன ஒரு ஃபார்முலா தான். நம்பிக்கையெல்லாம் நம்பிக்கை இருக்கு இல்லைன்றது வந்து ஒரு படத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு சிலர் அதாவது அவங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை, பட் அது நம்பினாலும் நம்பாட்டினாலும் தியேட்டரில் உட்காந்து அவங்க அந்த ஒரு 2 மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் கிடைக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஃபேக்டர்ஸ் வந்து அது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் தான். தங்கள் படங்களுடன் வெளியாகும் அனைத்து படங்களும் வெற்றி பெற வேண்டும், கோவையில் நடிகர் அருள்நிதி பேட்டி. இயக்குனர்